ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவரை தேடுகிறவருடைய உள்ளம் வாழும். ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நாம் கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதிகாலையில் அவரை தேடுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி இன்று இயேசப்பாவை தேடி நாம் வந்திருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி தானே, ஆண்டவரை தேடி தானே வந்திருக்கிறோம். நம்ம எந்த மனுஷனுக்காகவோ சோத்தரிக்கிறோம், யாருக்காகவோ நம்ம வரல, இயேசப்பாவுக்காக வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? இயேசப்பாவை நோக்கி பார்க்கலாமா? இந்த நாளில் எல்லாரும் கண்களையும் மூடுவோம். நீங்கள் யாரெல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்குறீங்களோ அவ்வளோ நம் கர்த்தரை தேட முடி வந்திருக்கிறோம் என்று நாம் அறிக்கையிடுகிறவளாக இருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 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 இயேசப்பா, உம்மை சோத்திர 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 சோத்திரம். கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபை கிருபை கிருபை. ஹல்லேலூயா. உம்மை சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடமசய உள்ளம் நிரம்ப இறங்கிவாருமே இந்த இடமசய உள்ளம் நிரம்ப இறங்கிவாருமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தை, ஜபம் எல்லாவற்றிலேயும் உடைய கிருபையின் பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, சோத்திரிகள் எந்த சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, கட்டி எழுப்பப்பட தேவன் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். ஜபத்தோட்ட ஜெயக்கிதங்கள் பாட்டு புத்தகத்தில் 165வது பாடல். ப்ரைஸ் தி லார்ட். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். எல்லாரும் கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாச செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே.
வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எல்லாரும் சேர்ந்து கவலை கண்ணீரை மறக்க செய்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே அல்லேலூயா கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே உம்விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே உம்விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே ஆமென் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்கிற ஒரு பலன் பெற்றுக் கொள்வோம் எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீங்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீங்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாச செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்த போல் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாச செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்த போல் நடத்தி செல்லுமையா எல்லாரும் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை இந்த காலவேளையில் உங்களோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்த இந்த அடிமைக்கு தேவன் தந்த கிருபை உள்ள சமயத்துக்காக இந்த அப்ரோஜனமான என்னையும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக நிறுத்தினதற்காக ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன் பரலோகத்திற்கு நாம் செல்வது எப்படி நரகத்திற்கு நாம் தப்புவது எப்படி என்கிறதான செய்திகளை நாம் கேள்விப்பட்டு நாம் ஆராய்ந்து தியானித்து வருகிறோம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் நம்முடைய நோக்கம் பரலோகம்
அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் எச்சரிப்பு அடைய வேண்டியது நரகத்திற்கு தப்ப வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சீக்கிரமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண காலத்தில் சோத்திரிக்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொன்னார். அவர் பிரசங்கம் பண்ண நாட்கள்லேயே பரலோக ராஜ்யம் சமீபம்னு சொன்னால், இன்னைக்கு பரலோக ராஜ்யம் எவ்வளவு சமீபமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்து வாழ்ந்த அந்த பரலோக ராஜ்யம் மிக மிக சமீபித்து விட்டது. ஏனென்றால் வருகையினுடைய முடிவு காலங்களிலே என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதாக சோத்திரிக்கிற சொல்லப்படுகிறதோ, அந்த சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகளை பார்த்திருக்கிறோம், சோத்திர கொள்ளை நோய்களை நாம் பார்த்து வருகிறோம், பஞ்சங்களை நாம் பார்த்து வருகிறோம், தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்புகிறதையும், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்புகிறதையும், மனுஷனுடைய அன்பு தணிந்து போகிறதையும், அறிவு பெருத்து போகிறதையும், தாய் தகப்பன் மதியாதவர்களாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் கடைசி நாட்கள் இருப்பார்கள் என்கிறதான என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ, சோத்திரிக்கிற வானத்திலும் பூமியிலும் அடையாளங்கள் நடக்கும், சூரியனிலும் சந்திரனிலும் அடையாளங்கள் நடக்கும் என்று என்னென்ன அடையாளங்களை ஆண்டவர் சொன்னாரோ, கிட்டத்தட்ட 99% காரியங்கள் நடந்துவிட்டன. அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வர வேண்டும், அவ்வளவுதான். அந்த அளவிற்கு நாம் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பழைய நாட்களிலே பரிசுத்தவான்கள் பாடுவார்கள், வாசற்படியில் அவர் நிற்கிறார், கதவை தட்டுகிறார் என்கிற அந்த அனுபவத்தில் ஆண்டவர் இதோ நமக்கு சமீபமாய் அவர் வந்துவிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அவருடைய வருகையை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆரவார சத்தமும் பிரதான தூதனுடைய சத்தமும் தேவ எக்கால சத்தமும் இப்பொழுது கேட்கப்படுமானால் நாம் மறுரூபமாகி சோத்திர மத்திய ஆகாயத்தில் அவருடைய சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோமா என்று யோசித்து பாருங்கள். மனுஷகுமாரன் பூமியிலே வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்கிற அந்த நாட்கள் சமீபித்து விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதாய் கர்த்தர் சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அருமையானவர்களே, நாம் அந்த ராஜ்யத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வருகை நாட்களிலே நான் நரகத்திற்குரியவனாக அல்ல, நான் பரலோகத்துக்குரியவனாக இருப்பேன் என்கிற நிலைமையில் நம்முடைய ஜீவியத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அது சம்பந்தமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட நான் பகுத்து பிரித்து எல்லா காரியங்களையும் அலசி ஆராய்ந்து கர்த்தர் எனக்கு தந்த வெளிச்சத்தின்படி உங்களுக்கு போதித்து வருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுகிற விஷயம் கொஞ்சம், ஆனால் இன்னும் நீங்கள் நான் சொல்லுகிற வார்த்தைகளை இன்னும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது ஆழத்தில் மேல் இன்னும் ஒரு ஆழத்தையும் வெளிச்சத்தில் இன்னும் ஒரு வெளிச்சத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். மத்தேயுவின் சுவிசேஷம் 20 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 16 வசன வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அந்த சப்ஜெக்டிலிருந்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஆண்டவுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 20 அதிகாரம் 1 வசனத்திலே பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திலே வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வீட்டு எஜமான் என்ன செய்தாராம்? தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே சோத்திருக்கிறோம் வேலை ஆட்களை அமர்த்தும்படி அதிகாலை வேலையில் புறப்பட்டாராம். அருமையான தேவனுடைய பிள்ளையில, அதிகாலையிலே அவருடைய திராட்சை தோட்டத்திலே ஒரு சிலர் வேலைக்கு வந்து சேர்ந்தார்கள். அதற்கு பிறகு 3 வேலையிலே அவருடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்ய வந்தார்கள். அதற்கு பிறகு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 6 வேலையிலே அவருடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய வந்தார்கள். அதற்கு பிறகு 9 வேலையிலே அவருடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய வந்தார்கள். அதற்கு பிறகு 11 வேலையிலே திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய வந்தார்கள். இப்படி பல மணி நேரங்கள் வித்தியாசப்பட்ட விதத்தில் சோத்ர திராட்சை தோட்டத்திலே வேலை செய்தார்கள். தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்த அத்தனை பேருக்கும் எஜமான் கூலி வழங்கினதை நாம் பார்க்கிறோம். அந்த கூலியை அவர் எப்படி வழங்கினார் என்றால் சோத்திரிக்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளை, பிந்தி வந்தவர்களுக்கு அவர் முந்தி கூலி கொடுத்து, முந்தி வந்தவர்களுக்கு அவர் பிந்திக்கு கூலி கொடுத்தார் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை அவர் சொல்லிவிட்டு 16 வசனம் தான் ரொம்ப கீவேர்டான வசனம்.
வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று அந்த ஓமையின் கருத்து அந்த வசனத்தோடு முடிகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முந்தினராக இருக்கிறவங்க கடைசி காலத்தில் பிந்தினோராய் மாறிடுவாங்களாம். பிந்தி வந்தவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் முந்தி போயிடுவாங்க என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நீங்கள் முந்தினவராக இருப்பீர்களா அல்லது பிந்தி போகிறவர்களாக இருப்பீர்களா என்பதுதான் இன்றைய விஷயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பரலோகத்திற்கு யார் போவார்கள், நரகத்திலே யார் தள்ளப்படுவார்கள் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிற செய்தியிலே சோத்திரம், நான் தான் பரலோகம் போவேன். எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது சோத்திரிக்கிறோம், நான் பரலோகம் போவேன் அப்படின்னு மார்தட்டி சொல்றவங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்காங்க. யாராவது கேட்டாலும், நீங்க பரலோகம் போவீங்களா சிஸ்டர், பிரதர் நீங்க பரலோகம் போவீங்களானா, நான் கண்டிப்பா போயிடுவேன் என்று தங்களை குறித்து நல்ல விதமாய் சொல்லுகிறவர்கள் ஏராளமாய் பேர் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில போட்டா போட்டி இருப்பது தப்பு இல்லை. சோத்திரிக்கிறோம், நீ ஜெபிக்கிறியா நான் ஜெபிக்கிறனா, சோத்திரிக்கிறோம் நீ ஆண்டவருக்கு அதிகமாக தொண்டு செய்யறியா நான் ஆண்டவருக்கு அதிகமாக தொண்டு செய்கிறோமா என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில போட்டி போட்டுக்கொண்டு ஆண்டவருக்காய் செயல்படுவது நல்லதுதான். ஆனால் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்க்கிற விஷயம் என்னவென்றால், ஆரம்பத்தில் முயல் போல வேகமாக ஓடி பின்பு மரத்தடியிலே தூங்கி சோத்திரிக்கிறோம் பந்தய பொருளை இழந்து போன பரிதாபகரமான நாட்கள் ஆட்களை நிறைய பேர் பார்க்கிற சோத்திருக்கிறோம். ஒரு காலத்தில் ஆண்டவருக்குன்னு வேக வேக வேகமாக செயல்பட்டவங்களாம் இன்னைக்கு ஆள் எங்க இருக்கிறாங்க அட்ரஸ் தெரியாம போயிட்டாங்க சோத்திருக்கிறோம். நம்ம சின்ன வயசுல நமக்கு ஒரு கதை ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் நடந்துதான் சோத்திருக்கிறோம். ஆமை எப்போதுமே பொறுமையா போகும், முயல் கொஞ்சம் வேகமா போகும். ரெண்டுக்கும் போட்டி நடந்தது சோத்திருக்கிறோம். அப்போ போட்டி தொடங்கின உடனே சோத்திருக்கிறோம், ஆமையை விட முயல் அசுர வேகத்தில் அது முன்னாடி போயிட்டு இருக்கிறது சோத்திருக்கிறோம். முயல் நினைத்து கொண்டது, நாம் முந்தி போய்கொண்டிருக்கிறோம், ஆகவே ஆமை வந்து நம்மை ஜெயிக்கவே முடியாது, ஆமை வந்து நம்மை தோற்கடிக்கவே முடியாது என்று சொல்லி வேகமாய் ஓடின அந்த முயல் என்ன செய்ததா சோத்திருக்கிறோம், எல்லை கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு மரத்து நிழலில் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கு பிறகு சோத்திருக்கிறோம் ஆமை கிட்ட வந்துட்ட பிறகு நம்ம ஓட்டத்தை தொடரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மரத்து அடியில் ரெஸ்ட் எடுத்து தான் சோத்திருக்கிறோம். ஆமாம் பொறுமையாக வந்துகிட்டு இருந்தது தான், அது திரும்பி பார்த்து அதுக்கு ஏளனம், அது எங்கே வருது, நான் எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி நிற்கிறேன்னு அது பெருமை பேசிக்கிட்டு அது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்துச்சான். கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது சோத்திருக்கிறோம், முயலுக்கு தன்னை அறியாமல் ஒரு கண் அசர்ந்து விட்டது சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, திடீரென்று முயலுக்கு விழிப்பு வந்து கண் திறந்து பார்த்தா அருமையான ஆமை வந்து அந்த எல்லை கோட்டை தாண்டி சோத்திருக்கிறது முன்னுக்கு செல்லுகிறதை தன் கண் எதிரியே ஆமை பார்த்து சோத்திர முயல் பார்த்து சோத்திரிக்கிற தலையை தொங்க போட்டு கொண்டதான். அருமையான தேவனுடைய பிள்ளையில முன்னாடி போச்சு ஆனா முயல், ஆனால் அது பிந்தினவனாய் மாறிவிட்டது. பிந்தி வந்த ஆமை அது முந்தி சோத்திரிக்கிற செயல்பட்டதை நாம் உதாரணங்களிலே பார்க்கிறோம். முயல் போல தீவிரமாய் ஓடின கர்த்தருடைய வருகையிலே சோத்திரிக்கிறோம் அநேகர் முயல் போல இருக்கிறவங்க பிந்தி போயிடுவாங்களாம், ஆனால் ஆமை போல நகர்ந்து போனாலும் அமைதலோடு நிதானத்தோடு நடந்து வருகையிலே முந்தி விடுவார்கள் என்பதாக சோத்திரிக்கிறோம் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, உலகத்தில் சொல்லுவாங்க வேகமும் இருக்கணும், அதே நேரத்தில் விவேகமாகவும் நம்முடைய ஓட்டம் இருக்கணும் சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையிலே நாம் எபிரேயரில் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அதனுடைய 1 வசனத்தில் வாசிக்கும் போது நம் வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசி துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்ட பொறுமையாய் ஓடக்கடவோம் என்று பைபிள் சொல்லுகிறது. அது என்ன பொறுமையா ஓடுதுன்னா, தட்டார் முட்டார்னு ஓடி எங்கேயாவது சோத்திர நின்ற போற வேகமாகவும் ஓடு, அதே நேரத்தில் கவனமாக ஓடு என்ற அர்த்தத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து அவர் சொல்லும் போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்பதாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார் சோத்திரம். ஏதோ என்னமா ஓடுறோமா அப்படி இல்லை, பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடு சோத்திரம். நிறைய பேர் ஓடி பரிசு பெறாமல் போனவர்களாக இருக்கிறாங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடு அப்படி என்று சொல்றாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸோ, 200 மீட்டர் ரன்னிங் ரேஸோ, அல்லது 400 மீட்டர் ரன்னிங் ரேஸோ, 800 மீட்டர் ரன்னிங் ரேஸோ கிடையாதுங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நெடுந்தூர ஓட்டப்பந்தயம், அது ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தயத்திற்கு அது சமமாக இருக்கிறது. மராத்தான் பந்தயத்தில் ஓடுகிறவன்
ரொம்ப நிதானமாய் ஓடணும், எடுத்த எடுப்பில் ஸ்பீடை கூட்டக்கூடாது, கண்ணாமண்ணு ஓடக்கூடாது. சோத்திரிக்கிறோம், அவனுக்கு தெரியும் நிறைய ரவுண்டு ஓடணும், ரொம்ப நேரம் ஓடணும், அது தன்னுடைய சோத்திர ஸ்டாமினாவை அவன் இழந்துடக்கூடாது. சோத்திரிக்கிறோம், அந்த மராத்தானில் ஓடுறவன் அவசரப்பட மாட்டான், ரொம்ப நிதானமாக எங்கே வேகம் எடுக்கணும், எங்கே நிதானமாக செயல்படணும், எங்கே கவனமாக இருக்கணும்னு அப்படி கவனித்து ஓடுகிறவன் எல்லையை தொடுவான். ஆனால் ஆத்திர அவசரமாய் ஓடுகிறவன் மயங்கி கீழே விழுவான், தடுமாறி கீழே விழுவான். ஒரு நாலஞ்சு ரவுண்ட் வந்தவுடனே அவனுடைய ஓட்டம் நின்றோம். இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோக பயணத்திற்கு நேராக பயணம் செய்து கொண்டிருக்கிற எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் தடுமாறுகிறதை ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கிறேன். சோத்திரிக்கிறோம், ஒரு காலத்தில் நல்ல ஜெபம் ஆட்கள், ஒரு காலத்தில் நல்ல ஆராதித்த ஆட்கள், ஒரு காலத்தில் நல்ல ஊழியம் செய்த ஆட்கள், ஒரு காலத்தில் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று தூக்கி பிடித்த ஆட்களை இன்னைக்கு திரும்பி பார்க்கிறேன். அந்த சபை அந்த மக்களை சபையில் பார்க்க முடியல, அந்த சகோதரனை தேவ சமூகத்தில் இப்ப பார்க்க முடியல, அந்த சகோதரியை இப்ப தேவ சமூகத்தில் பார்க்க முடியல. ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக பயன்பட்ட நிறைய பேர் இப்ப கர்த்தருடைய சமூகத்தில் இல்ல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், முந்தினோராய் இருக்கிறவர்கள் பிந்தினோராய் மாறி போவார்கள், பிந்தினோராய் இருக்கிறவர்கள் முந்தினோராய் மாறி போவார்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒரு நாளும் பிந்தி போக கூடாது, உன் பரிசுத்தத்தில் நீ பிந்தி போயிடக்கூடாது, உன்னுடைய ஜப வாழ்க்கையில் நீ பிந்தி போயிடக்கூடாது, உன் வேத வாசிப்பில் நீ பிந்தி போயிடக்கூடாது, கர்த்தரை தேடுகிற தேடுதலில் நீ பிந்தி போயிடக்கூடாது. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு லாக்டவுன்ல இருக்கிறோம், நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, உங்களை நான் உங்களை நியாயம் தீர்க்கல, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முந்தி போய்கொண்டிருக்கிறேனா, அல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பிந்தின நிலைமையில் இருக்கிறேனா என்று யோசித்து பாருங்கள். எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த அன்பு இப்பொழுது இல்லை, நீ ரொம்ப பிந்தி இருக்கிறாய், பின்னிட்டு நிலைமையில இருக்கிறாய், ஆரம்ப காலத்தில் இருந்தது வேகம் இப்ப இல்ல அப்படின்னு கர்த்தர் எபேசு சபையை பார்த்து சொன்னாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த வைராக்கியம் அந்த நேச அன்பு இன்றைக்கு உன்மேல் உனக்குள்ள எரிந்து பிரகாசிக்கிறதா அல்லது குறைந்து போயிருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், முந்துகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், பிந்தி போகிறவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள். தேவ பிள்ளைகளே, சோத்திர பிந்தி போயிடாதீங்க, சோத்திரிக்கிறோம், ஆண்டவருக்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பண்ணாலும், உங்களை உற்சாகப்படுத்தினாலும் உற்சாகப்படுத்தாம போனாலும், அருமையான தேவனுடைய பிள்ளையின் ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலையிலே உன் வீட்டிலே இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற இந்த சூழ்நிலை மேலும் உன்னுடைய ஜீவியம் முந்தி கொண்டு ஓடுகிறதா இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவன் அதிலே முந்தி பங்கடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நீ எதுக்கு முந்திரியோ இல்லையோ, ஜபத்திற்கு முந்து பரிசுத்தத்துக்கு முந்து கர்த்தரை தேடுகிறதிலே நீ முந்தினவனா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓமையில ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திரிகரும் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்களாம். அழைக்கப்படுகிறவர்கள் அநேகர், ஆலயத்துக்கு வர்றவங்க நிறைய பேரு, ஆனால் எத்தனை பேர் போவாங்க என்பது சிலர் தான் என்று கர்த்தர் சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, இந்த செய்தியை கேட்கிற சகோதரி, இந்த செய்தியை கேட்கிற வாலிப தம்பி, இந்த செய்தியை கேட்கிற வாலிப தங்கச்சி, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சோத்திர பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான், அந்த எஜமான் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த திராட்சை தோட்டம் தான் சபைக்கு அடையாளமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த திராட்சை தோட்டமான சபையில நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க பரலோகத்திற்குரியவர்களாய் மாறப்போகிறீர்கள். தேவன் கொடுத்த திராட்சை தோட்டமாகிய சபையில உங்களுடைய வேலைகளை நீங்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, அந்த திராட்சை தோட்டத்திற்கு எஜமானனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து சோத்திரிக்கிறோம். இங்கு ஐந்து காரியங்கள் சொல்லப்படுகிறது, அதை முதலாவது சொல்லிவிட்டு, யார் பிந்துவார்கள் யார் முந்தினவர்களாய் மாறுவார்கள் என்பதற்கு ஒரு மூன்று சோத்திரிக்கிறோம் குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக மொத்தம் ஒரு எட்டு குறிப்புகளை நான் முதலாவது சொல்லுகிறேன். முதலாவது, இந்த உவமையிலே வருகிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு ஐந்து காரியத்தை சொல்லுகிறேன். மத்தேயு 20 அதிகாரம்
அதனுடைய இரண்டாவது வசனத்தை பாருங்கள். வேலை ஆட்களோடு நாளுக்கொன்று ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான முதல் குறிப்பு சோத்திருக்கிறோன், அந்த வீட்டு எஜமானாகிய நம்முடைய தேவன் சம்பளம் தருகிறதில் அவர் தாராளமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒரு தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு சொத்திருக்கிறோம், அந்த வேலை ஆட்களோடு நாளுக்கு ஒரு பணம் பேசி அவர் வேலைக்கு வைக்கிறார். எப்பா என் திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்குப்பா, உனக்கு எவ்வளோப்பா வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க ஒரு பணத்தை சொல்கிறாங்க. அந்த எஜமானு, ஐயோ என்னால் அவ்வளோலாம் தர முடியாது, நான் இவ்வளோ தான் தருவேன், நான் இவ்வளோ தான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லாமல் அவர்களுக்கு தாராளமான ஒரு சம்பளத்திற்கு அவருடைய திராட்சை தோட்டத்தில் ஆட்களை வேலைக்கு அமர்த்துகிறார். உலகத்தில் இருக்கிற எஜமான்லாம் நம்மளை கழுத்தை நெரிச்சு வேலை செய்ய வைப்பான், ஆனால் சம்பளம் சரியாக தரமாட்டான். உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் போட்டு புழியா வேலை வாங்குறாங்க, ஆனால் சம்பளம் அதுக்கு ஏற்ற மாதிரி தரமாட்டேன்றாங்க, சம்பளத்தை ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க, வேலையை நிறைய வாங்குறாங்க. சோத்திருக்கிறோம், எஃபெக்ட் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த எஜமானுக்கு நீ வேலை செய்யும் பொழுது அவர் தாராளமாய் உனக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு தேவன். அருமையானவர்களே, அவர் ஒரு நாளைக்கு ஒரு பணம் என்று அவர் சோத்திருக்கிறோம் கூலிக்கு பேசி சோத்திரிக்கிற, அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஒரு பணம் தரீங்களா, அப்படின்னா நாங்கள் வேலை செய்கிறோம். அவங்க ஒத்துக்கொண்ட பணம் தான் அது சோத்திரிக்கிறோம். அந்த ஒரு பணம் என்பது அருமையான ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய மதிப்பு என்ன தெரியுமா, அமெரிக்கன் டாலருக்கு சோத்திரம் 20 அமெரிக்கன் டாலருக்கு அது சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பணம் வேதாகம நாட்களிலே அன்றைக்கு சொன்ன அந்த ஒரு பணம் இன்றைய சோத்திருக்கிறோம் அமெரிக்கா டாலருக்கு அது 200 அமெரிக்கன் டாலர். உதாரணமாக அமெரிக்கன் டாலர் வந்து ஒரு 46 ரூபான்னு வச்சுக்குவோம், இல்லை ஒரு அமெரிக்கன் டாலர் வந்து சோத்திருக்கிறோம் ஒரு 50 ரூபா வச்சுக்குவோம். இப்போ ஒரு மேக்சிமம் ஒரு 50 ரூபா வச்சுக்கிறேன் சோத்திருக்கிறோம், 50 × 20 போட்டிங்கன்னா சோத்திருக்கிறோம் 1000 ரூபா சோத்திருக்கிறோம். அது 1000 வருது. அது அதனுடைய அமெரிக்கன் டாலரை கன்வெர்ட் பண்ணால் அது 30,000 வருது சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு சோத்திருக்கிற வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலருக்கு அருமையானவளே அது 220 டாலர். அந்த 20 டாலர் சோத்திருக்கிறோம் அதை வந்து 50 × சோத்திருக்கிறோம் 200 அப்படின்னு போட்டால் அருமையான தேவனுடைய பிள்ளைய மாத சம்பளம் 30,000 வருது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம்ன்ற மேனியில் சோத்திருக்கிறோம் ஒரு மாத சம்பளம் 30,000 வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திருக்கிறோம் ஒரு மாத சம்பளம் 30,000. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ பாருங்க, அது நல்ல ஒரு சேலரி தான் அது சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சேலரியாக அந்த நாட்களில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படின்னா சோத்திருக்கிறோம். அதனால தான் பைபிள் சொல்லுது 23வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம் சொல்லுது, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக அவர் இருக்கிறார், அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடி என்னை பசியிலேயோ தாகத்திலேயோ அவர் விடுகிறவர் அல்ல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை கொண்டு போய் செய்து என்னை நல்ல புல்லை கொடுத்து நல்ல தண்ணியை கொடுத்து என் ஆத்துமாவை என் மேய்ப்பன்ன செய்தாரே தேற்றுகிறார். தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு வேலை செய்தால், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் ஆண்டவர் உனக்கு தாராளமாய் சம்பளம் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய உலக காரியத்தில் உனக்கு சம்பளம் என்ன விதமாக இருக்குதுன்னு பாரு. நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிற கர்த்தர் உன்னுடைய சம்பள உயர்வுக்காகவும் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பூமியிலே நீ வேலை செய்து கொண்டிருக்கிற உனக்கு உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் இல்லையா, அதையும் ஆண்டவர்ட்ட சொல்லு. இந்த எஜமான் உனக்கு தாராளமாய் சம்பளம் கொடுக்கிறவர் சோத்திருக்கிற, அதை நான் முதலாவது சொல்லுகிறேன். இரண்டாவது, இந்த எஜமான் எப்படிப்பட்ட எஜமான், மத்தேயு 20வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவளை நோக்கி, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமான கூலியை பெறுவீர்கள். இரண்டாவது சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் தாராளமாய் சம்பளம் கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, நியாயமாய் சம்பளம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் சோத்திரம். இன்றைக்கு உலகத்தில் எல்லாம் அநியாயங்கள் நடக்கிறது சோத்திரம். நம்ம செஞ்ச வேலை வேற, அவன் கொடுக்கிற சம்பளம் வேற, அநியாய கூலியை கொடுக்குறாங்க. ஆனால் சோத்திரிக்கிற எஜமான் என்ன செய்கிறாருங்க,
நியாயமாய் அவர் கூலி பேசி அழைக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். மூன்றாவது, நான் இந்த ஊமையிலே வருகிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்த்தால், மத்தேயு 20 அதனுடைய 9 வசனத்தை பாருங்க. அப்பொழுது 11 வேளையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாவது சொல்லுகிறேன், அவர் ஆச்சரியமான சோத்திருக்கிறோம் சந்தோஷங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறவர். அல்லாவிட்டால் இப்படி சொல்லுகிறேன் பாருங்கள், கிரகிக்க கூடாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு எஜமானன் சோத்திருக்கிறோம். நாம் புத்திக்கு எட்டக்கூடாத ஒரு காரியங்களை செய்கிற எஜமானன், நாம் நினைத்து பார்க்க கூடாத காரியங்களை செய்கிற ஒரு எஜமானன், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான ஒரு காரியங்களை செய்கிற ஒரு எஜமானன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, சோத்திருக்கிறோம் அதிகாலையில சோத்திருக்கிறோம் ஒரு குரூப் வந்து வேலை செய்து தோட்டத்துல நல்ல கவனிங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வேலை செய்யறாங்க சோத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு மூன்றாம் மணி வேலையில ஒரு குரூப் வந்து வேலை செய்யறாங்க, அவங்க 12 குறைவாக அவங்க வேலை செய்யறாங்க. அதுக்கு பிறகு சோத்திருக்கிறோம் 6 வேலையில ஒரு குரூப் வந்து வேலை செய்யறாங்க, அவங்க 10 குறைவாக ஒரு வேலையை அவங்க பண்றாங்க. கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி அருமையான சோத்திருக்கிறோம் 6 வேலையில 9 வேலையில ஒவ்வொரு டைமில வந்து வேலை செய்யறாங்க. கடைசியாக அந்த வேலைக்கு வந்தவங்க 11 வேலையில ஒரு குரூப்புக்கு வேலைக்கு வந்தாங்க. அவங்க எவ்வளவு நேரம் தெரியுமா வேலை செஞ்சாங்க? ஒரே 1 தான் வேலை செஞ்சாங்க. கடைசியாக உதாரணமாக 6 வேலை முடிந்து வச்சுக்கலாம், சாயங்காலம் அவங்க சாயங்காலம் 5 தான் வேலையை தொட்டாங்க, ஒரே 1 தான் வேலை செஞ்சாங்க. இப்போ இவங்க வேலை செய்கிறவங்க என்ன நினைப்பாங்க சோத்திருக்கிறோம்? ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி பேசி சோத்திருக்கிறோம் வேலைக்கு வச்சிருக்கிறாரு, காலையிலேருந்து அவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம 1 தான் இப்போது வேலை செய்கிறோம், நமக்கு எஜமான் வந்து ஏதாவது கொடுப்பார் சோத்திருக்கிறோம், அந்த 1 கிடைக்க வாய்ப்பில்லை, நம்ம 1 தான் செஞ்சுருக்கிறோம், ஆகவே அதுக்கு ஏதாவது அவர் தருவார் என்று அந்த எண்ணத்தோடு தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க யோசிச்சே பார்க்கல, அந்த 1 தான் வேலை செய்யறாங்க. வேலை செஞ்சு முடிச்சிட்ட உடனே எஜமான் என்ன பண்றாரு, அந்த 1 வந்து வேலை செஞ்சாங்க பாருங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூலி கொடுக்குறார். என்ன கூலி கொடுக்குறான்னு பார்த்தா, 1 கூலி கொடுக்குறார் சோத்திருக்கிறோம். அமெரிக்கன் டாலருக்கு அது 20 சோத்திருக்கிறோம், அது 50 கணக்கு வச்சுக்கிட்டா சோத்திருக்கிறோம், 1 வேலை செஞ்சுட்டு 1000 அவங்க வாங்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களால கிரகிக்க முடியல, அவங்களால இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குன்னு அவங்களால யோசிக்கவே முடியல. அருமையான தேவனுடைய நினைக்கிறோமோ அவங்க ஒரு நேரம் பிந்தி போயிடுவாங்க. அதான் ரொம்ப முக்கியம் சோத்திருக்கிறோம், அவங்க பிந்திடுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையிலே இன்னொரு குரூப் சொல்றேன், இவர்கள் வருகையில் எங்க வரப்போறாங்க? இதெல்லாம் வருகையில் வராது, இதெல்லாம் நரகம்தான், இது பரலோகத்துக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம யார் யாரெல்லாம் நினைச்சோமோ அவங்க முந்தி பரலோகத்துக்கு போயிட்டு இருப்பாங்க சோத்திருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை நாம் வருகை நாளில் பார்க்க போகிறோம் சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது வருகிற சில பலவீனங்கள் நிமித்தம், சிலதர் மீறுதல்கள் நிமித்தம் நாம் எங்கே சோத்திருக்கிறோம், வருகையில் நாம் எங்கே போக போகிறோம், நம்மளை குறித்து நம்ம நினச்சிருப்போம், நான்லாம் பரலோகத்துக்கெல்லாம் வரமாட்டேன், நான் ஒன்றும் சரியாக ஜபிக்கலை, நான் சரியாக வேதம் வாசிக்கலை, நான் எங்கேருந்து பரலோகத்துக்கு போக போகிறேன்னு அப்படி நினச்ச உனக்கு திகைப்பு உண்டாகும்படிக்கு உனக்கும் பரலோகத்தில் அவர் இடம் கொடுப்பார் சோத்திருக்கிறோம். வருகை நாளில் அந்த மாதிரி கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்வார் சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் பிந்தி தான் வந்திருப்பாங்க,
கர்த்தர் அவர்களுக்கு முந்தி கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதில் என்ன விஷயம்னு சொன்னால், அவங்க காலையிலேருந்து வேலை செஞ்சாங்க. அவங்க அந்த வேலையில் ஒரு டெப்த்தாக வேலை செய்யலை. நான் அதை தான் ஆராய்ஞ்சி பார்க்குறேன். ஆமாம், ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால் கூட அர்ப்பணிப்போடு உண்மையோடு உத்தமத்தோடு வேலை செய்கிறான். நான் விசுவாசிக்க சொல்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சீனியாரிட்டி ஆண்டவர் பார்க்க மாட்டார். கொடுக்கப்பட்ட வேலையில் எவ்வளவு உண்மையாய் வேலை செய்தார்கள் அதை தான் பார்க்குறாரு. நான் ஆராதிக்கிற தேவன் சோத்திருக்கிறோம் குவாண்டிட்டியை பார்க்குறவர் அல்ல, குவாலிட்டியை பார்க்கிறவர். எவ்வளவு பண்ணிங்க என்பதல்ல, எவ்வளவு தரமானவர்கள் என்பதை தேவன் பார்க்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எல்லாருக்கும் வேலை தருகிற எஜமான். சோத்திரிக்கிறோம். இவர் யார் தெரியுமா? சோத்திரம் மத்தேயு 20:7 பாருங்க. அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் அப்படி என்று சொல்லி, ஒருவருக்கும் வேலை கொடுக்காத அவர்களுக்கு அவர் வேலை தருகிற தேவனாக இருக்கிறார். சொத்துறிகிறோம். உதாரணமாக, அருமையான தேவனுடைய பிள்ளையில் ஒரு கொத்தனாரோ, ஒரு சோத்திரிக்கிறோம், ஒரு மேஸ்திரியோ சோத்திரிக்கிறோம், ஒரு வேலைக்கு வரவங்க காலையில் 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துடணும்னு ஒரு விதி இருக்குது. சோத்திரிக்கிறோம். காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வந்தானா, அவன் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு வேலையை விட்டு போகணும். மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அவனுக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு ஒரு வேலையில் ஒரு இது இருக்குது. அப்படிப்பட்டவனு தான் அன்றைக்கி சம்பளம் கொடுக்க முடியும் என்பது விஷயம். சோத்திருக்கிறோம். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சாரத்தில் நான் இங்கே பாண்டிச்சேரிலேருந்து பேசுகிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் சாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமில்ல, ராஜா தேட்டராண்டா நீங்கள் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த கொளுத்து வேலை செய்கிறவங்களாம் காலையிலே வந்து சோத்திருக்கிறோம் சாப்பாடெலாம் கட்டிக்கிட்டு நம்மளை யாராவது வேலைக்கு கூப்பிடுவாங்களான்னு வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. சோத்திருக்கிறோம். அப்போ நிற்கும் போது அதில் நல்ல வேலை செய்யக்கூடிய திறமையான ஆட்கள் எல்லாம் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்களா, நீங்கள் வேலை செய்கிறீங்களான்னு ஆட்களை கூட்டிகிட்டு போவாங்க. 9 மணிக்கு 10 மணிக்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க. சோத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு 10, 11, 12 ஆயிடுச்சுன்னா, அதுக்கு பிறகு நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன், யாருமே வேலைக்கு அவங்கள கூப்பிடாததுனால. சோத்திருக்கிறோம். அவங்க யாரையாவது கூப்பிடுவாங்களா கூப்பிடுவாங்களான்னு காத்திருந்துட்டு வேலையே இல்லாமல் வீட்டுக்கு வெறுமையாய் போகிற எத்தனையோ வேலை ஆட்களை நான் பார்த்துருக்குறேன். சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, இங்கே ஒரு குரூப் அப்படி தான், இவங்களை யாருமே வேலைக்கு கூப்பிடல, டைமும் ஆகிட்டே போகுது. சோத்திருக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னா, 8 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் அந்த சம்பளம் தருவாங்க. இல்லைன்னா ஒரு 7 மணி நேரம் ஆச்சும், இல்லைன்னா ஒரு 6 மணி நேரம் சுத்தமாக வேலையை செய்யலாம். அந்த நாளே முடிய போகுது, இன்னும் ஒரே 1 மணி நேரம் தான் இருக்குது. சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் என்னப்பா என்னப்பா கடத்தருவில் நிற்கிறீங்க, இங்கே வேலைக்கு போகலையா? எங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கல. சோத்திருக்கிறோம். இன்றைக்கி யாரும் உங்களுக்கு வேலை கொடுக்கலையா? டைமை பார்க்குறாரு எஜமான், இன்னும் ஒரே 1 மணி நேரம் தான் இருக்குது, வேலை முடிய போகுது. அந்த எஜமான் பாருங்கள், நல்ல எஜமான். அவர் சொல்கிறாரு, நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்யுங்க, போய் வேலைக்கு போங்க. அந்த எஜமான் அப்படி தரமாட்டாங்க. ஒரே 1 மணி நேரம் வேலை தான் என்ற நிலையில் எந்த எஜமானும் வேலைக்கு தரமாட்டாங்க. ஆனால் இந்த எஜமான் வேலை தருகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திருக்கிறோம். அந்த எஜமான் அவளுக்கு வேலை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்கும் வேலை கொடுக்கிற எஜமான். கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், இந்த எஜமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லாரையும் சமமாய் நடத்துகிறவர். மத்தேயு 20:12 அதில் 12 வாசி பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரமே வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவளை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, நான் ஏற்கனவே இந்த செய்தி ஆரம்பத்தில் சொன்னேன். அதிகாலையில் ஒரு குரூப் வேலைக்கு வந்துச்சு, 3 மணி வேலையில் ஒரு குரூப் வேலைக்கு வந்துச்சு, 6 மணி வேலையில் ஒரு குரூப் வேலைக்கு வந்துச்சு, 9 மணி வேலையில் ஒரு குரூப் வேலைக்கு வந்துச்சு, 11 மணி வேலையிலும் ஒரு குரூப் வேலைக்கு வந்துச்சு. யாருக்கும் வித்தியாசமாக இந்த எஜமான் சம்பளம் கொடுக்காமல் எல்லாருக்கும் ஒரு பணத்தை சம்பளமாய் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் சீனியாரிட்டிலாம் கிடையாதுங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 1 மாதம்தான் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, நான் இப்போ சபைக்கு வந்து 5 மாதம்தான் ஆகுது, அதனால் 5 மாதத்துக்கு வந்தவனு கொஞ்சம், 15 வருஷமாக வந்திருக்கிறவனுக்கு அதிகம் என்று
ஆண்டவர் சீனியாரிட்டியை பார்த்து யாரையுமே அவர் நடத்துகிறது இல்லை. அவருடைய திராட்சை தோட்டத்தில் யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் சமமாய் பாவிக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு பாஸ்டர் இவர், இவங்கெல்லாம் விசுவாசி, இவர் மைக்கை பிடிச்சிட்டு முன்னாடி பிரசங்கம் பண்ணுறாரு, அதனால் இவருக்கு தூக்கி கொடுத்துருவோம், பிரசங்கத்தை கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்குற ஆண்டவர் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோத்திருக்கிறோம். அவருடைய சேவையில் தாழ்ந்தவர்களும் என்றும் இல்லை, உயர்ந்தவர்கள் என்றும் இல்லை, அவர் எல்லாரையும் ஒன்றாய் பார்க்கிறவர். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சோத்திருக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மிஞ்சின பரிசுத்தவான், நீ குறைவுள்ளவன் என்று எவரையும் நாமும் ஒதுக்கக்கூடாது. எப்படி ஆண்டவர் எல்லாரையும் சமமாய் பார்க்கிறாரோ அப்படிதான் நாமும் பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு எஜமான் என்ன செய்கிறாருங்க, அவர் எப்படிப்பட்ட எஜமான் நான் சொன்னேன், அவர் சோத்திருக்கிறோம் சம்பளத்தை அவர் தாராளமாக தராரு, நியாயமாக கூலியை தராரு, அக்கிரகிக்க கூடாத காரியத்தை செய்கிற எஜமான், எல்லாருக்கும் வேலை தருகிறவர், எல்லாரையும் சமமாய் நடத்துகிறவர். இப்படிப்பட்ட ஒரு தேவன் என்ன செஞ்சார், என்ன பண்ணாரு, அந்த குரூப்பை சோத்திருக்கிறோம் அதில் அவர் கூலி கொடுக்க வரும்பொழுது, அவர் பிரதிபலனை கொடுக்க வரும்பொழுது, முந்தி வந்தவர்களுக்கு பிந்தியும் பிந்தி வந்தவர்களுக்கு அவர் முந்தியும் கொடுத்தார். ஏன் அப்படி கொடுத்தாரு, ஏன் முன்னாடி வேலை செஞ்சவங்க ஏன் பிந்தினாங்க, பின்னாடி வேலை செஞ்சவங்க ஏன் முந்தினவங்களாக மாறிட்டாங்க, என்ன வித்தியாசம் இருந்தது, அதை ஒரு மூணு குறிப்பில் நான் சொல்ல போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இவ்வளவு செஞ்சோமே, ஏன் பிந்தி வந்தவங்க ஏன் முந்தி ஆனாங்க, முந்தி வந்தவங்க ஏன் பிந்தி ஆனாங்க என்கிறதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. முதலாவது குறிப்பு மத்தேயுவின் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை சோத்தரிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள், அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நல்ல கவனிங்க. முந்தி வந்தவங்க ஏன் பிந்தினோராக மாறினாங்க அப்படின்னு சொன்னால், முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த முந்தி வந்தவங்க அதிகாலையில் வேலைக்கு வந்தாங்க, அதில் பிந்தி கடைசியாக வந்தான் பாருங்க, ஒரு மணி நேரம் மாத்திரமே வேலை செஞ்சுருக்கான். இப்போ எஜமான் கூலி கொடுக்குறார், எப்படி கூலி கொடுத்தாருனா, பிந்தி வந்தவனுக்கு தொடங்கி தி வந்தவர்கள் வரைக்கும் கூலி கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, பிந்தி வந்தவனுக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு. இப்போ வரிசையில் நிற்கிறான் பிந்தி வந்தவன், அவன் சோத்தரிக்கிறோம் முந்தி வந்தவன் கடைசியில் நிற்கிறான், பிந்தி வந்தவன் முன்னாடி நிற்கிறான். இப்போ கூலி கொடுக்குறாரு, பிந்தி வந்தவனுக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு. இப்போ பின்னாடி முந்தி வந்தவன் நினைக்கிறான், டேய் பாடுறா, நம்ம அதிகாலையில் வந்தோம், ஆனால் இவன் ஒரு மணி நேரம் தான் வேலை செஞ்சுருக்கிறான், இந்த எஜமான் ஒரு பணம் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு, அப்போ நம்ம 12 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறோம், நமக்கு அவர் அதிகமாக தான் தருவார் என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டே பின்னாடி நிற்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சோத்திருக்கிறோம். முதல் குறிப்பு சொல்லுகிறேன், எண்ணங்களில் மறுரூபம் அடையாதவர்கள் சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிந்தினவர்களாய் மாறுவார்கள், எண்ணங்களில் மறுரூபம் கொண்டவர்களே முந்தினவர்களாய் மாறுவார்கள். இந்த வார்த்தையை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமாய் கூட சேர்ந்து சொல்லுங்க, பிரேசலார் சோத்திருக்கிறோம். எண்ணங்களில் மறுரூபம் அடைந்தவர்கள், எண்ணங்களில் மறுரூபம் அடைந்தவர்கள் அவர்கள் முந்தினவர்களாய் மாறுவார்கள், எண்ணங்களில் மறுரூபம் அடையாதவர்கள் எண்ணங்களில் மறுரூபம் அடையாதவர்கள் பிந்தினவர்களாய் மாறுவார்கள், பிந்தினவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது நிமித்தம் தான் தான் இருக்கிற ஸ்தானத்தை இழந்து விடுகிறார்கள் நிறைய பேர். எண்ணம் சரியா இல்லை. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் எண்ணத்தில் நீ மறுரூபம் அடையல, பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்தரிக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டுமே கிருபை அளிக்கிறார். இந்த எண்ணங்களில் மறுரூபம் அடையாமல் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கட்டாய பெருமை உடையவளாக தான் இருப்பாங்க. அந்த எண்ணங்களில் மறுரூபம் என்பது, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய உலகிலே
தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிற கூட்டம் இன்னைக்கு அநேகர் எழும்பி விட்டாங்க. இன்னைக்கு சபையில நான் பாக்குறேன், 26 வருஷமா நான் பாஸ்டரா இருக்கிறேங்க, என்னை தாழ்மைப்படுத்தி செய்தியை நான் சொல்றேன், சோத்திருக்கிறோம். தங்களை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிற கூட்டம் இன்னைக்கு சபையில நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. இது நிமித்தம் தான் ஊழியங்கள் உடைகிறது, சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, சோத்திருக்கிறோம். உங்கள் தேவன் எந்த நிலையில அழைத்தாரோ அந்த ஸ்தானத்திலே நீங்கள் சிந்தனை பண்ண கதை கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் அழைப்பிலே வித்தியாசம் இருக்கிறது. அவனவனும் அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்து நிற்பானாகனு பைபிள் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்தில் அழைத்து வச்சிருக்கிறாரோ அதற்கு ஏற்ற விதமாக நீங்கள் எண்ணுவீர்களானால் நீங்கள் முந்தினவர்களாய் மாறுவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும், சோத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு பெருமை, சோத்திருக்கிறோம். ரோமர் 12:2 3 பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். இந்த வார்த்தை நல்ல கவனிக்கணும், சோத்திருக்கிறோம். தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ணணும், சோத்திருக்கிறோம். மிஞ்சி எண்ணக்கூடாது. கர்த்தர் என்ன உனக்கு பகிர்ந்து அளித்திருக்கிறாரோ அந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா இருக்கணும். என் கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும், என் அழைப்பு என்னன்னு தெரியும், எனக்கு கர்த்தர் என்ன பகிர்ந்து கொடுத்திருக்கிறான்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் என்னனுமே ஒழிய எனக்கு கொடுத்த அளவுக்கு அதிகமாய் நான் என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. விசுவாசிகள் கவனிக்க, அந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரிதான், மூத்த விசுவாசிகளாக இருந்தாலும் சரிதான், ஒரு சபையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய எண்ணங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சோத்திருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசி பாருங்க. உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி நீ எண்ணக்கூடாது, அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும், சோத்திருக்கிற. எவ்வளவு உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை எண்ணு. இன்றைக்கு சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி சிந்திக்கிறார்கள். இதனால தான் சபையில் குழப்பமும் பிரச்சனையும் பிரிஞ்சு போகிறதும் சபை உடையிறதும், ஒரு சபையிலேருந்து ஆளை பிரிச்சுன்னு போயிட்டு இன்னொரு சபையில் அவங்க வச்சுக்கிற சபையை நடத்துறது, இன்னைக்கு பாண்டிச்சேரியில் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லை, எந்த சபையை எடுத்து பாருங்க, சோத்திருக்கிறோம். ஒரு சபையை உடைச்சி இன்னொரு சபையை உருவாக்கியிருப்பாங்க, சோத்திருக்கிறோம். ஒரிஜினலாக இவங்க கண்ணீர் சிந்தி கதறி ஒன்றும் இல்லாமல் இந்த பாண்டிச்சேரியில் 1975 சபை ஆரம்பிக்கும் போது வெறும் பாய்க்கு தான் பிரசங்கம் பண்ணோம், சோத்திருக்கிறோம். வெறும் செவுத்துக்கு தான் பிரசங்கம் பண்ண, ஒரு ஆளும் கிடையாது, சோத்திருக்கிறோம். முழங்கால் படிட்டு ஒவ்வொரு ஆத்மாவா இந்த சபை பெற்றது, சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய எந்த சபையும் உடைச்சிக்கிட்டு வந்து இந்த சபை தொடங்கப்படலை, சோத்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இத்தனை சபை இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உடச்சி உடச்சி எடுத்துன்னு எடுத்துருந்தது போய் போய் பிரித்து பிரிச்சுது, சோத்திருக்கிறோம். அடிக்கடி சொல்லுவேன், சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையில ஒரு முனியாண்டி விலாசில் ஒருத்தன் வேலை செஞ்சானா, அவன் அந்த ஓனரோட சண்டை கணக்கு தெரியும். சோத்திருக்கிறோம். உலகத்தில் சொல்லுவாங்க, எட்டாத பழத்திற்கு கொட்டாவி விட்டு ஏமாந்து போன நரி அப்படின்னு வாங்க, சோத்திருக்கிறோம். எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விட்டு ஏமாந்து போன நரி. எரி வந்து எட்டி எட்டி பார்த்துச்சான் அந்த திராட்சை பழம், அதுக்கு எட்டலையும் இதுக்கு எட்டலான உடனே, சீச்சி இந்த பழம் புளிக்குது,
சீச்சீ இந்த பழம் புளிக்குது. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இவங்க என்ற அளவுக்கு ஊழியக்காரன் நடந்து கொள்ளணும், அந்த ஊழியக்காரன் சரி கிடையாது, அவர் பண்ற பிரசங்கம்லாம் சரி கிடையாது. இப்பெல்லாம் அவர் ரொம்ப மாம்சல் தான் பிரசங்கம் பண்றாரு, இப்ப ஆவியில அவர் பிரசங்கம் பண்றதில்ல. இவங்களுக்கு ஒத்து போயிட்டா அது நல்ல பிரசங்கம், இவங்களுக்கு ஒத்து போலனா அது கெட்ட பிரசங்கம். இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் நாம் நடந்துகிட்டா அது நல்ல ஊழியக்காரன், அவளுக்கு ஏத்த மாதிரி நான் நடக்கலன்னா நல்ல ஊழியக்காரன் இல்லை என்று இன்றைக்கு எண்ணங்கள்ல ரொம்ப குழம்பி போய் காணப்படுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் நான் பல வருஷமா அதை பார்த்துக்கிட்டு அதில் தான் உழண்டு எழுந்து சோத்திரிக்கு நான் வந்துகிட்டு இருக்கிறேன். நான் உண்மையா என்னை தாழ்த்தி சொல்றேன், அருமையான தேவ பிள்ளைகளே, நான் யாரையுமே யா பார்த்து நாங்கள் ஆப்பி அடிச்சதும் கிடையாது சோத்திரிக்கிறோம், யாரை பார்த்து நான் பொறாமப்பட்டதும் கிடையாது. ஐயோ அவங்களாம் இப்படி இருக்கிறாங்களே அந்த மாதிரி நம்ம செய்வோம் என்று நான் என்னதே கிடையாது. எப்போ அவங்களுடைய நிலைமை வேற, அவங்க கெப்பாசிட்டி அவ்வளோ, அதனால அதை செய்கிறாங்க சோத்திரம். என் விசுவாச அளவு எனக்கு என்னன்னு தெரியும், ஆகவே நான் அந்த அளவுக்கு தான் நான் ஓட விரும்புகிறேன் ஒளிய சோத்திரிக்கிறோம். பூனையாக இருந்துக்கிட்டு புளியாக மாறணும்னு நான் சூடு போட்டுக்க முடியாது சோத்திரிக்கிறோம். எனக்கு என்ன வருமோ அதை தான் நான் செய்வேன் ஒளிய, எனக்கு வராததை நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, நான் செஞ்சதும் இல்லை, அதை பற்றி நான் யோசித்து பார்த்ததும் கிடையாது சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, வேதத்தை வாசித்து நீங்கள் யாருன்னு முதல்ல பாருங்க, உங்களுக்கு என்ன ஸ்தானம் கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு பாருங்க, அந்த தெளிவை அறிந்து புரிந்து கொண்டு உங்களுடைய மண்டலத்தை உங்களுடைய மனது மண்டலத்தை பயிற்சி செய்து சோத்திரிக்கிறோம். மிஞ்சி எண்ணாதபடிக்கு உங்களை தாழ்த்துவீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் சோத்திரிக்கிறோம். உதாரணமாக ஒருவர் சபையில் இருக்கிறார், ஒருவர் பார்த்து தம்பி நீங்கள் பாடல் ஆராதனை நடத்துங்க, ஆராய் நடத்துக்கிட்டு ஒருத்தர் பொறுப்பை கொடுக்குறோம் பாடுங்க தம்பி அப்படின்னு சொல்கிறேன்னா, அவர் இப்போ அந்த பாடல் ஆராதனை ஒரு மாதம் ரெண்டு மாதம் நடத்திட்ட போது அந்த நடத்துகிற ஆளுக்குடைய எண்ணங்களில் என்ன வந்துருதுன்னா ஒரு குழப்பம் வந்துடுது சோத்திரிக்கிறோம். அவர் எண்ணத்தில் என்ன ஆயிடுறாரு, நாம் நமக்கு எல்லாம் தெரியும், பாஸ்டருக்கே இப்போ ஒன்றும் தெரியாது, இப்போ நான் எனக்கு இப்போ சர்ச்சை கொடுத்துட்டா நான் அதை வளர்த்து அதை பெருசாக ஆக்கிடுவேன், நான் பயங்கர ஆள் அப்படின்னு ஆராதனை நடத்த கொடுத்த அனுமதி கொடுத்த ஆளுக்கே அவர் எண்ணத்தில் மாறிடுறாரு. நான் யார், என் அழைப்பு என்ன, நான் என் ஸ்தானம், தேவ பிள்ளையே அதுக்காக ஒரு பாடலாரை நடத்தணும் குறை சொல்லலை, உன் ஸ்தானத்தை நீ அறிஞ்சு அதன்படி நீ எண்ணணும், என் ஸ்தானத்தை அறிஞ்சு அதன்படி நான் எண்ணணும். இப்போ என்னை விட பெரிய ஊழியம் செய்கிறவங்க இருப்பாங்க, அதை பார்த்து நான் அவங்க மட்டும் இல்லை நான் அப்படி செய்வேன்ட்டு அதை நான் தொடர் நான் எண்ணக்கூடாது சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது அவங்களுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசம், அதனால் அவர் அங்கே நிற்கிறாரு. எனக்கு விசுவாசம் இவ்வளவு தான் பகிர்ந்தளிக்கப்பட்டது, நான் இவ்வளவு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நான் நிற்கணும். சில நேரம் ஒருவர் ஜபக்குறிப்பு சொல்லி ஒரு சோத்திரிக்கிறோம், ஒரு ஆல் நைட் ப்ரேயரில் ஏதோ ஒரு ஜபக்கூட்டத்தில் நீங்கள் ஜபக்குறிப்பு நடத்துங்க இதை சொல்லி இந்த ப்ரேயரை நடத்துங்கன்னு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த ஜபம் நடத்துகிற கொஞ்ச நாள்லேயும் அவர் புத்தி மாறுது சோத்திரிக்கிறோம். புத்தி மாறி என்ன பண்ணுறாரு, பா இந்த சபையை இவர் நடத்தவே தெரில, இவருக்கு பிரசவம் பண்ணவும் தெரில, என்ன ஆலோசனை கொடுக்கணும்னு தெரில, நம்ம கொடுத்தா எப்படி தெரியுமா பண்ணலான்னு சோத்திர ஜபக்குறிப்பு நடத்த வந்தாலும் தன்னை விட பெருசாக மிஞ்சி யோசிச்சிட்றாங்க சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில நேரம் சரி இந்த வாலிப தம்பி உற்சாகமா இருக்கிற, இந்த சகோதரர் நல்லா உற்சாகமா இருக்கிறார், நீங்க அந்த கிராமத்தை பொறுப்படுத்த அந்த ஊழியத்தை போய் செய்யுங்க அப்படின்னு அந்த ஊழிய பொறுப்பை கொடுத்தா அந்த ஊழியத்தில் போன கொஞ்ச நாள்லயே நல்லா இருந்த விசுவாசியருடைய சிந்தை மாறிடுது, என்ன மாறிடுது சோத்திருக்கிறோம். உடனே அவர் என்ன பண்ணாரு, தன்னை யார் கீழே ஞானசான் எடுத்து யாருடைய சோத்திருக்கிற இந்த ஊழியத்தை கற்றுக்கொண்டு போனாங்களோ அவரை விட என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று தன் எண்ணங்களை மாறுறாங்க. அருமையானவளே, இன்றைக்கி லூசிஃபர் என்கிறவன் எண்ணத்தினால வந்து சோத்தரிக்கிறோம், பிசாசாக மாறினா, அவன் விபச்சார பாவம் பண்ணானா, சினிமா தேட்டரில் உட்காந்து சினிமா படம் பார்த்தானா, இல்லை யார் குடும்பத்தையே தாலியாதே அறுத்தானா, ஒன்றும் செய்யலை, என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன செஞ்சான், அவன் எண்ணிட்டான் சோத்தரிக்கிறோம், அதனால் அவன் நரகத்திற்குரியவனாக மாறிட்டான். இன்றைக்கி நான் யாரையும் குறை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறனோ அந்த பிரசங்கத்தை நான் எனக்கும் பண்ணிக்கிட்டு பேசுகிறேன் சோத்திரிக்கிறோம். எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளை, என்னை விட பல ஆயிரங்களுக்கு மேலாக பயன்படுத்தப்படுகிற, என் வயசை விட குறைஞ்ச வயசாக இருக்கும், அவர் வந்து ஒரு 3000 பேருக்கு ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்வார், அதை பார்த்து நான் வந்து என்னடா என்னை விட குறைவாக இருக்காங்க, ஆனால் இவங்க இவ்வளோ காரியத்தை செய்கிறாங்க, நாம் அவங்கள விட வயசு அதிகமாக இருக்கிறோம், நம்ம போயிட்டு இதை செய்கிறதா அப்படின்னு நான் எண்ணக்கூடாது. அப்படி என்னன்னா அது என்ன வேண்டியதற்கு மிஞ்சினதாக போயிடும். அப்படிலாம் நம்ம எண்ணணும்னா தேவ பிள்ளைகளே எங்கே போய் சேர முடியாது, பரலோகம் போய் சேர முடியாது. என்ன கெப்பாசிட்டி இருக்குதோ
அந்த கெப்பாசிட்டியில நம்முடைய நிலைமையை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 11:11 சோ சாராளுடைய வாழ்க்கையை பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினதினாலே அவள் கர்ப்பம் தரிக்க பலனடைந்தாள். ஆபிரகாமை குறித்து ரோமர் 4:19 சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராள் தன் கர்ப்பம் செத்து போனதையும் அவர்கள் எண்ணாதிருந்தார்கள். எதை எண்ணக்கூடாதோ அதை எண்ணக்கூடாது, எதை எண்ணணுமோ அதை எண்ணணும். எண்ணங்களில் மறுறுமோ? இவன் என்ன நினச்சிக்கிட்டான், முன்ன பின்னாடி வந்தவனுக்கே ஒரு பணம் தரார, பின்னா இப்போ நம்ம முன்னாடியே வந்துட்டோமே நமக்கு நிறையத்தான் தருவார்னு அந்த எண்ணத்தோடே நிற்கிறான். தேவ பிள்ளைகளே, எண்ணங்கள் சரியா இருக்கணும். எனக்கு வந்து எஜமான் வந்து ஒரு பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் அதை தான் எண்ணிட்டு நிக்கணுமே ஒழிய நம்மளுக்கு நிறைய தருவாரு, நமக்கு நிறைய கிடைக்கும். எண்ணங்கள் தப்பா போயிடக்கூடாது. சோத்தரிக்கிறோம், இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுறார். ரெண்டாவது குறிப்பு நான் சொல்றேன், ஏன் வந்து இவங்க முந்தி வந்தாங்க, ஏன் இவங்க பிந்தினவர்களாக மாறிட்டாங்க, பிந்தி வந்தவங்க ஏன் முந்தினோராக மாறிட்டாங்கன்னா, மத்தேயு 20:12 சோத்திருக்கிறோம், 12 வாசி பாருங்க. மத்தேயு 20:12 பாருங்க, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரமே வேலை செய்தார்கள், பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. நாவிலே மறுரூபம் உள்ளவர்கள் முந்துவாங்க, நாவு மறுரூபம் ஆகலன்னா நீ பிந்தி போயிடுவ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதிக்கக்கூடிய 3 பகுதிகள் இருக்குது. 1 சிந்தன மண்டலம், இன்னொன்று வாயின் அறிக்கைகள். சோத்திருக்கிறோம், அதுதான் ரெண்டாவது குறிப்பா சொல்றேன், நம்முடைய வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். சோத்திருக்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயின் அறிக்கை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஏசு என்ன பண்ணார், அந்த எஜமான் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலின்னு பேசினார். சரி, ஒரு பணம் கூலி தானே, அதில் ஏதாவது குறைச்சி கொடுத்தாரா, அரை பணம் கால் பணம் ஏதாவது கொடுத்தாரா? ஒரு பணம் அவர் பேசுனதை ஒரு பணம் கொடுத்துட்டார். அந்த எஜமான் கையில் அந்த ஒரு பணத்தை கையில் வாங்கிட்டு, தாராளமான சம்பளம் தான் அது, போதுமான சம்பளம் தான், வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அவன் வாயில் அந்த எஜமானை முணுமுணுத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நன்றாய் வாசித்து பாருங்கள். 11 வாங்கி கொண்டு, 12 முறுமுறுத்தார்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், வாங்கி கொண்டு முறுமுறுத்தார்கள். வாங்கி கொண்டு முறுமுறுத்த, சத்தமாக சொல்லுங்க, எஜமானினுடைய சம்பளத்தை வாங்கி கொண்டு, நாவினாலே வாயினாலே எஜமானை முறுமுறுத்தார்கள். எஜமான் கொடுத்தது கையில இருக்குதுங்க, வாய் எஜமான் என்ன செய்யுதுங்க, முறுமுறுக்குது. தேவன் தந்த நாவை நாம் 2 காரியங்களுக்காக பயன்படுத்துறோம். 1, ஸ்தோத்திரத்திற்காக பயன்படுத்துறோமா இல்ல முறுமுறுப்புக்காக பயன்படுத்துறோமா? இந்த நாவை எதுக்கும் பயன்படுத்தலாம், ஸ்தோத்திரத்துக்காகவும் பயன்படுத்தலாம், முறுமுறுப்புக்காக என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். புதிய ஏற்பாட்டினுடைய ராஜரிக பிரமாணமே என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்த தேவ சித்தமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம், எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை குறித்த தேவ சித்தம் என்னவென்றால், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வதே என்னை குறித்த தேவ சித்தமாக இருக்கிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. அருமையானவர்களே, பாருங்க, தன்னுடைய கையில பணத்தை வாங்கிக்கிறாங்க, ஆனா வாயில முறுமுறுக்கிறாங்க. சோத்திரிக்கிறோம், அருமை, இந்த மர்மரிங் ஸ்பிரிட் நமக்கு இருக்க கூட. இஸ்ரவேலர்கள் வந்து நிறைய பேர் காணானுக்கு போக முடியாத காரணமே அவர்களுக்குள் இருந்த அந்த மர்மரிங் ஸ்பிரிட், அந்த முறுமுறுப்பின் ஆவி. எதுக்கெடுத்தாலும் முறுமுறுப்பாங்க. நீங்க யாத்திராகம 15 பார்த்தீங்கன்னா, செங்கடல் ஆண்டவர் பிளந்து அவங்களை உள்ள கொண்டு வர்றாரு. உடனே ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், கடலிலே பார்வோனையும் பார்வோனின் சேவனைகளையும் அவன் குதிரைகளையும் ரதங்களிலையும் கடலிலே தள்ளி போட்டார். ஆ, ஓ, ஏசப்பா தான் பெரியவர், அப்படி இப்படி பாட்டு பாடிட்டு, அதே 15 மாராவிலே வந்த பொழுது அவர்கள் கர்த்த்தரை முறுமுறுத்தார்கள். இந்த அதிகாரத்துல ஒரு செங்கடலையே நமக்காக கர்த்த்தர் திறந்தாரு. இந்த கசப்பான தண்ணி அவர் மதுரமாக்க மாட்டாரான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. ஒரே அதிகாரத்தில் கர்த்தரை அவர்கள் தங்கள் வாயினால் புகழ்ந்ததும், அதே அதிகாரத்தில் தங்கள் வாயினால் கர்த்தரை முறுமுறுத்தார்கள். ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நேரம் அப்படித்தான் நம்ம கர்த்தரை அப்படியே ஆராதிக்கணும், அப்புறம் இதே வாயில் ஆமா என்னத்த ஆண்டவர் செஞ்சிட்டாரு, என்னத்த பண்ணிட்டார், அப்படி
ஆமா என்னத்தா செஞ்சிட்டார் அவரு அப்படின்னு தேவனை பல விதங்களை முறுமுறுக்கிறோம். தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றுக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களை விட இன்னைக்கு சபையில் முறுமுறுக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பெருகிட்டாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, நான் முறுமுறுக்கிறவர், கர்த்தர் தந்த கணவனுக்காக சோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் தந்த மனைவிக்காக சோத்திரம் பண்ணுங்க. பண கஷ்டமா இருக்குதா, இந்த நடுவில் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரிக்கிறோம். கொரோனா வந்துருச்சா, வருமானம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. குறைவின் நடுவில் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இல்லாததின் நடுவில் ஸ்தோத்திரம்னு சொல்லி பழகி பாருங்க. அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீன் தான் கையில் ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஆனால் தேவை 5000க்கு மேற்பட்டவளுக்கு தேவை இருந்துச்சு. ஆண்டவர் இயேசுநாதர் தன் கையில வச்சுட்டு, ஆமா 5000க்கு மேல ஆள் இருக்குது, இந்த அஞ்சு அப்பத்தி இந்த ரெண்டு மீனை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ண போறேன் அப்படின்னு அவர் முறுமுறுக்கல. அந்த அஞ்சு அப்பத்துக்காக ரெண்டு மீனுக்காக அவர் பிதாவிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது அதை ஆண்டவர் 5000ஆய் பெருக பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் தேவைகள் அதிகமா இருக்கலாம், உங்க கையில கொஞ்சமா இருக்கலாம், அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முறுமுறுக்காத. என் தேவை இவ்வளவு இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நான் பண்ண முடியுமா? நீ முறுமுறுக்க முறுமுறுக்க நீ பிந்தினவனாய் மாறிக்கொண்டே இருப்பாய். நீ முறுமுறுக்க முறுமுறுக்க நரகத்துக்குரியவனாய் நீ மாறிக்கொண்டே இருப்பாய். ஸ்தோத்தரிக்க 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 கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நீ பரலோகத்துக்குரியவனாய் மாறுவாய். அருமையில் யோபோ பாருங்க, கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை தன் வாயினாலோ தன் உதடுகளினாலோ அவன் பதறி பேசி பாவம் செய்யல. இயேசுநாதரே தன்னுடைய யோபு நண்பர்களை பார்த்து சொன்னாரு, என்னுடைய மனிதனா என்னுடைய தாசனாகிய யோபு எவ்வளவு கவனமாய் பேசித்தான் பேசினான்னு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. மூன்றாவது ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் முந்தினவங்க ஏன் பிந்தினவங்களா மாறினாங்க, பிந்தினவங்க ஏன் முந்தினவங்க மாறினாங்கன்னு சொன்னா, தங்கள் செயல்களில் மறுரூபம் உள்ளவர்களே முந்திக் கொள்வார்கள். மத்தேயு 20:15 பாருங்க, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றார். ஆண்டவர் சொன்னார், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு என்ன இல்லையா, அதிகாரம் இல்லையா? அருமையான தேவனுடைய, இங்கே அவர் செயல் எனக்கு செய்ய என்ற அந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். அருமையானவளே, இன்றைக்கு பாருங்க, அவங்களுக்கு வந்து அதிக சம்பளம் கொடுக்க கூடாது என்று எஜமான வேண்டாங்க. நாங்கள் வந்து காலையில் வந்தோம், இவன் இப்போ தான் வந்தான், அவனுக்கே நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, ஒரு பணம் கொடுக்குறீங்க, எங்களுக்கும் ஒரு பணம், அவனுக்கும் ஒரு பணம், அப்போது எங்களையும் அவனை ஏன் நீங்கள் சமமாக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் தன்னையும் தன் அருகில் வேலை செய்பவர்களை ஒப்பிட்டு பார்த்து அது நிமித்தமே அவன் பின்னுக்கு தள்ளப்படுறான். எப்போதுமே உங்கள் செயல் ரொம்ப முக்கியம். உங்களையே இன்னொருத்தரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சோத்தரிக்கிறோம். நான் எவ்வளோ காலமாக சபைக்கு வந்துட்டுருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், அவன் எப்படி இருக்கிறான், அவன் நிறையா போயிட்டுருக்கிறான், ஆனால் நான் இப்படி போயிருக்கிறேன், அவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க, நான் இதெல்லாம் வச்சில்ல அப்படின்னு தனக்கு முன்னாகவும் தன் பக்கத்தில் இருக்கிறவளையும் பார்த்து ஒப்பிட்டு பார்க்கிறவர்கள் பரலோகம் போகிறது ரொம்ப கஷ்டங்க. நமக்கு முன்னால் சில தேவ மனிதர்கள் பிரகாசிக்கிறதை காணும் பொழுது அவர்களைப் போல நானும் ஊழியத்தில் முன்னேற வேண்டும் என்று வாஞ்சை கொள்வது நல்லதுதான். ஆனால் மற்றவர்களைப் போல நாம் நடிக்கக்கூடாது. சோத்திரம். நம்முடைய செயல் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சோத்தரிக்கணும். ஏனென்றால் எபிரேயர் 12:1 சொல்லுது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக என்ன செய்வோம், ஓடக்கிடுவோம். இபிரேயர் 12:1 அப்படி தான் சொல்லு. நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறாரு, அந்த ஓட்டத்தில் நம்ம ஓடுவோம், இன்னொருத்தவங்க ஓட்டத்தில் நம்ம ஓட வேண்டாம். சோத்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, எனக்குன்னு நியமித்த ஓட்டத்தில், எனக்குன்னு நியமித்த ஓட்டத்தில் நான் ஓட வேண்டும், நான் ஓட வேண்டும். மற்றவர்கள் நியமித்த ஓட்டத்தில் நான் ஓடக்கூடாது, என்னுடைய ஓட்டத்தில் நான் ஓட வேண்டும், என்னுடைய ஓட்டத்தில். அல்லேலூயா. தேவன் தனித்தனியாக ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறாரு. நீ வலதுபுறம் இடதுபுறம் ஓடுகிறவளை பார்த்து காப்பி அடித்து நம்ம ஓடக்கூடாது. சோத்தணும். இன்னொருத்தவனுக்கு ஒன்று கொடுத்தாரு, அப்போ எனக்கு எப்படி அப்படின்னு இன்னொருத்தவனை கம்பேர் பண்ணி நீ அவனை மாதிரி இருக்கணும்லாம் நீ காப்பி அடிக்கூடாது. அவன் ஒரு மணி நேரம் செஞ்சான், அவனுக்கு ஒரு பணம், நான் 12 மணி நேரம் வளைச்சிருவேன், எனக்கு 12 பணம் வேணும்னு நீ இன்னொருத்தவனை பார்த்து காப்பி அடித்து நீ காரியத்தை செய்யக்கூடாது. சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையில, நான் பைபிள் காலேஜில் படிக்கும் போது நானும் ஒரு 6 வரியோ 7 வரியோ தான் எழுதியிருந்தேன். சோத்தரிக்கிறேன். ஒரு கொஸ்டினுக்கு எனக்கு 10 மார்க், அந்த ஃபுல் மார்க்கை போட்டாங்க.
இன்னொருத்தவன் ரெண்டு பக்கம் எழுதியிருந்தான், அவனுக்கு வந்து ரெண்டரை மார்க் தான் போட்டிருந்தாங்க. அவன் என்ன ஒப்பிட்டு பார்த்துட்டு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போயிட்டு நிற்கிறான், என்ன ஜீவதாஸ் வந்து ஆறு வரியோ ஏழு வழியோ தான் எழுதிக்கிறான், பத்து மார்க் போட்டுக்கிறீங்க, நான் ரெண்டு பக்கம் எழுதியிருக்கேன், எவ்வளோ எழுதியிருக்கேன், எனக்கு ரெண்டரை மார்க் போட்டிருக்கீங்க எப்படி அப்படின்னு. அதுக்கு திருத்தரவர் சொல்கிறாரு, நீ பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிற, நான் எதிர்பார்க்கிற முக்கிய வரி அந்த அந்த கொஸ்டின்லேயும் வரல, ஆனால் அவன் ஆறு வரி எழுதியிருந்தாலும் நான் எதிர்பார்க்கிற அந்த பதில் அந்த வரிக்குள்ளே இருந்துச்சு, அந்த வரி தான் ரொம்ப முக்கியம், அதனால் அந்த மார்க் போட்டேன். ஆனால் அந்த கொஸ்டினுக்கு அதான் சரியான ஆன்சர், நீ அந்த ஆன்சரே எழுதலை, என்னென்னமோ எழுதி வச்சுருக்க, நான் எப்படிப்பா உனக்கு மார்க் போடுறதுன்னு கேட்டார். இன்றைக்கி நிறைய அவங்க வந்து 12 மணி நேரம் வேலை செஞ்சு நீ, ஆனால் அவன் 1 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அர்ப்பணிப்போடு வேலை செஞ்சுருக்கலாம், சோத்துரிக்கிறோம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளை இந்த வேலையை பாருங்கள், சோத்துரிக்கிறோம். அதனால் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, சோத்துரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே நம்முடைய செயல்களை பார்க்கிறார், அவனவன் செய்கைக்கு தக்கதாய் அவர் பலன் அளிக்க போகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, சோத்துரிக்கிறோம். அதனால் இன்னொருத்தவங்களை பார்த்து நீங்கள் செய்யணும்னு நினைக்காதீங்க, உங்களை கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டும் செய்யுங்க. இன்னொருத்தவன் அப்படி செஞ்சிட்டான், இவன் இப்படி செஞ்சான், நாங்கள் இப்படி செஞ்சோம், அந்த செயலெலாம் கம்பேர் பண்ணாதீங்க, ரெண்டாவது காப்பி அடிக்காதீங்க, உங்கள் செயலுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை நீங்கள் செய்யுங்க, அதை ஆண்டவர் செய்வார். ஒவ்வொருவரையும் தேவன் சிறப்பாய் அழைத்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களோட தாழ்ந்தவர்களும் அல்ல, மற்றவர்களோட நீங்கள் உயர்ந்தவர்களும் அல்ல, சோத்தரிக்கிறோம். தேவனுடைய பார்வையில் எல்லாரும் விசேஷம். அப்படியானால் மற்றவர்களோடு நாம் ஒப்பிடுவது சரி கிடையவே கிடையாது, சோத்தரிக்கிறோம். ஆகவே அருமையான தேவப்பிள்ளையே மூன்று விஷயம் சொல்கிறேன், எண்ணங்களை மறுரூபமாங்க, நாவில மறுரூபமாங்க, உங்கள் செயல்களில் என்ன செய்யுங்க, நீங்கள் மறுரூபம் ஆனீங்கன்னா நீங்கள் யாராய் மாறிவிடுவீர்கள், முந்தினோராய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் நாவில் மறுரூபம் அடைய முறுமுறுத்துக்கிட்டு சோத்தரிக்கிற எண்ணத்தில் மறுரூபம் அடையுமா, உங்களை விட அதிகமாக உங்களை குறித்து எண்ணி காரியத்தை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் செயல் ரொம்ப முக்கியம். யாரையும் பார்த்து காப்பி அடிக்காதீங்க, உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யுங்க, தேவ ராஜ்யத்துக்கு நம்ம போகலாம். எல்லாரும் கண்ணில் மூடலாமா, கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய், நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன்.
ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. முந்தினோரா இருக்கிறவங்க பிந்தினோரா மாறிடுறாங்க, பிந்தினோரா இருக்கிறவங்க முந்தினோரா மாறுவாங்க அப்படின்னு எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாளும் உங்கள் ராஜ்யத்துக்கு நாங்கள் முந்தி இருக்கணுமே ஒழிய நாங்கள் பிந்தி போயிடக்கூடாதுப்பா. நாங்கள் பிந்தினவராய் மாறிவிடாதபடிக்கு முந்தினோராய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சூத்ரா பலவந்தம் பண்ணுகிறவன் அதில் முந்தி பங்கடைகிறான்னு போட்டிருக்கு ஆண்டவரே. சூத்திர பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான்னு போட்டிருக்குது ஆண்டவரே. நாங்கள் பின்வாங்குகிறா இல்லாமல், ஆண்டவரே பின்னோக்கி ஓடுகிறா இல்லாமல், நாங்கள் முன்னோக்கி ஓடுற தேவ பிள்ளைகளா என்னையும் சபையும் மாற்றும். இந்த செய்தி கேட்டால் மாற்றம் அப்பா ஆண்டவரே. சூத்திர எண்ணங்களிலே மறுவோம், நாவில் மறுவோம், செயல்களிலே மறுவோம். எங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா. அம்மை சோத்திரம். இந்த செய்தியை கேட்ட நாங்கள் ஒரு நாள் நரகத்துக்குரியவர்களாக இல்லாமல் பரலோகத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்றும் சதா நாட்கள் கிறிஸ்துவின் அருகே பெரியதமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவு குலைக்கி விட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினாலின் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.